ஹாய்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஏரியா பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, மோகனூர் ரோட்ல அனியாபுரங்கிற ஊர்ல தம்பிக்கலை ஐயனார் கோயில்னு ஒரு கோயில் இருக்குங்க. அந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னங்கிறத நீங்க பார்க்கலாம். இது வரைக்கும் தம்பிக்கலை ஐயனார் கோயிலை பத்தி யாருமே எந்த ஒரு வீடியோவும் எடுக்கல. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, தம்பிக்கலை ஐயனார் கோயிலுக்காக பார்க்குறோம். ஃபஸ்ட்டு விசிட் நம்மளும் போகிறோம். வாங்க என் கூட சேர்ந்து பாருங்கள். கைஸ், இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது நாமக்கல் கொண்டிசெட்டிப்பட்டியிலிருந்து த்ரோ அனியாபுரத்துக்கு மோகனூர் ரோட்டில் போயிட்டுருக்கோம். ஸோ ஹைலைட் என்னென்னா, இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாகவும் அழகாகவும் இருக்கும். ஹைலைட்டே அதுதான் நம்மளுக்கு. இன்றைக்கான கிளைமேட் பாருங்களேன், அருமையாக இருக்குது. எல்லாமே ஹில் சைடு வியூ மாதிரி தான் தெரியும். கிளைமேட் இன்றைக்கி நல்லா இருக்கிறதுனால அப்படி சும்மா சில்லுன்னு இருக்குது. இது டூ வே ரோடுங்கிறதுனால எல்லாருமே கொஞ்சம் சேஃபாக தான் வரணும். நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஆஸ் எ ரைடர்ஸோ பைக்கில் வரவங்களோ யாராக இருந்தாலுமே ஹெல்மெட் கம்பல்சரிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு வந்தால் சூப்பராக இந்த இடத்த ரைட் பண்ணலாம். பாருங்கள், நம்மளுக்கு முன்னாடி ஒரு சரக்கு லாரி போயிட்டுருக்கேன். சரக்குக்கு யாருக்கெல்லாம் விருப்பமோ வாங்கிக்கலாம், ஆனால் ஓசியில் கொடுக்க மாட்டாங்களே. ரோடு சேஃப்டி ரொம்ப முக்கியங்க. பார்த்தீங்களா, இண்டிகேட்டரே போடாமல் லாரிக்காரங்கெல்லாம் அப்படி தான் வருவாங்க. ஸோ அது அவங்க மேலே தப்பு இல்லை, இல்லை நம்ம மேலே தப்பு இல்லை. வரவங்க வந்தது தான் செய்வாங்க, போகிறவங்க நம்மளும் பார்த்து போகணும். நம்ம தான் நம்ம சேஃப்டியை பார்த்துக்கணுங்க. நிறைய ரைடர்ஸ்க்கு வந்துட்டு ஆசை அதிகமாக இருக்குங்க, நாலு இடத்துக்கு சுற்றலாம், நல்லா நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆசைப்படுவாங்க. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, ப்ராப்பரான ரைடிங் கிட்டு, ப்ராப்பரான ஹெல்மெட்டு, குவாலிட்டியாக எல்எஸ்பியோ எல்எஸ்டூவோ ஏதோ சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு நல்ல கன்வீனியண்ட்டான பைக் எடுத்துக்கிட்டு அப்படியே சும்மா அப்படியே அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு கிளம்புனீங்கன்னா ஒரு தொகுப்பு பேக்கேஜ் மாதிரி நாங்கள் கொடுப்போம். அப்படியே ஒவ்வொரு லொக்கேஷனாக பிடிச்சி வந்தீங்கன்னா நீங்களும் உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களும் அப்படியே எல்லா கோயிலையும் பார்த்த மாதிரி இருக்கும். கடன் பிரச்சனைகள், தொல்லைகள், வீட்டில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்க மனஸ்தபங்கள், அப்புறம் பில்லி சூனியம், இந்த மாதிரி எதாவது சொல்கிறாங்க. அந்த கோயிலுக்கு போனால் ரொம்ப நல்லா இருக்குங்கிறது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், போய் தான் பார்ப்போமே அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க பார்க்கலாம். ரோடெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க, நல்ல அருமையான ரோடுங்க. ஆனால் என்ன, நம்ம கொஞ்சம் சேஃபாக வரணும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சைடில் இருக்கிறது தாங்க அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி, நாமக்கலோட ஃபேமஸ் கரண்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் பாருங்கள், நீங்களும் ஒரு விசிட்டு. எல்லா பசங்களும் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன தான் ரோடு பிரம்மாண்டமாக இருக்குங்கிறதுக்காக வேகமாக வரக்கூடாதுங்க. என்றைக்குமே ரோடு சேஃப்டி லிமிட் நம்மளுக்கு, காருக்கு 80 கிலோமீட்டர் ஸ்பீடுங்க, பைக்குக்கு 60 கிலோமீட்டர் ஸ்பீடுங்க. அதுதான் நம்ம கன்வீனியண்ட்டாக கொண்டு போகிற ஸ்பீடுங்க. மெதுவாக போகிறதுனால 10 நிமிஷம் முன்ன பின்னா போவோங்க, அவ்வளோதாங்க. வேகமாக போகிறதுனால நிறைய நம்ம வண்டிக்கு தேய்மானம், நம்மளுக்கும் தேய்மானம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதனால் பி சேஃப் வித் ட்ரைவ். மோகனூருக்கு இங்கேருந்து 13 கிலோமீட்டர் தாங்க, கரூருக்கு 26 கிலோமீட்டர் தான். கரூருக்கு போகிறதுக்கு வந்து வாங்கல்லேருந்து போகிற ரூட்டுங்க இது. ரொம்ப பக்கம் கரூருக்கு போகிறவங்க மெயினில் போய் போகிறத விட இதில் வரவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 10 கிலோமீட்டர் மிச்சமாகும்னு வச்சிங்களேன். நாமக்கல் மெயினாக எதுக்கு ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா, கோழி பண்ணைங்க. அதை ஒரு நாளைக்கு நம்ம பெரிய அளவில் வியூ போடுவோம், வீடியோஸ் ஒன்று போடுவோம், போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ சூப்பராக இருக்குங்க. அடுத்து நாமக்கல்ல தமிழ்நாட்டிலே மிகவும் பிரசித்தி பெற்ற தமிழ்நாடு வெட்டரி காலேஜ் நாமக்கல்ல தாங்க இருக்குது. இப்போ நம்ம அதை தான் தாண்ட போகிறோம். இதுதாங்க ஆக்சுவலாக மோகனூர் ரோடு. அருமையாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் சேஃப்டியாக வரணுங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் அனியாபுரத்துக்கு பக்கத்தில் ரீச் ஆக போகிறோங்க. பக்கத்தில் வந்துட்டோம், அடுத்து அங்கேருந்து உள்ளே போகணுங்க ரைட் எடுத்து. நம்ம வந்துட்டோங்க அனியாபுரத்துக்கிட்ட. இதில் இப்போ வந்துட்டு நம்ம ரைட் எடுக்கணுங்க, ரைட் எடுத்து நேராக போகணும் உள்ள. அனியாபுரத்துக்கு உள்ளே என்ட்ரி ஆகிட்டோங்க. இதுதாங்க அந்த கோயிலுக்கு போகிற ரூட்டு. இதெல்லாம் பக்கா வில்லேஜ் ஏரியாங்க, இதெல்லாம் யாருக்குமே இன்னி வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா எந்த யாருமே வந்து ரிவ்யூஸ் வந்து இந்த கோயிலுக்கு கொடுத்தது கிடையாது. பட்டு லோக்கலில் வந்து இந்த கோயில் ரொம்பவும் ஃபேமஸுங்க. தம்பிக்கலை ஐயனார் அப்படின்னாலே ஒரு தனி ஒரு இதுங்க. ரோடே அமைதியாக இருக்கிறத பார்த்தா நம்மளுக்கும் ஒரு பயம் இருக்கத்தான் செய்யுது. என்ன பண்ணுறது, கைப்புள்ள மாதிரி நினச்சிக்கிட்டு தைரியமாக உள்ளே பூந்து விளையாட வேண்டியதா என்னங்கிறீங்க? பார்த்தாங்க ஒரு மனுஷன் வராப்புல. வாவ், எவ்வளோ பெரிய பெண்டு ஒன்று வருது பார்த்தீங்களா, அழகா.
அப்படியே நெய் ஊத்துனா வலிக்கிட்டே வர மாதிரி சொயி, மறுபடியும் ஒரு சொயி. காற்றின் வேகம் அதிகமாக உள்ள காரணத்தினால் வண்டியின் வேகம் 20 to 40 கிலோமீட்டருக்கு மாற்றப்படுகிறது. ஏ அவ்வளோதாங்க ஓட்டணும் ரூலரில், கொஞ்சம் வரட்டு மொக்கையாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறதுங்க, நம்ம அந்த கோயிலை விசிட் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு முடிவில் இருக்கோம். இன்னைக்கு பார்த்தே ஆகிறோம், ரோடெல்லாம் கொஞ்சம் பெண்டு பெண்டாக தான் இருக்கும். நான் அப்போவே சொன்னதாங்க, நாமக்கல் ஃபேமஸ் கோழி பண்ணை. இப்போ பாருங்கள் லைனாக பண்ணையாக வரும், பண்ணை பண்ணையாக காட்டுறேன் பாரு. கைஸ் எல்லாருமே தர்பூசணி சாப்பிட்ருப்பீங்க. ஹைலைட் என்னென்னா, இந்த தர்பூசணி எப்படி விளையுதுன்னு பாருங்களேன். எல்லாமே ஸோ எல்லாம் கீழாலே இருக்கும் பாருங்கள். இது வந்து சின்ன லெவல் தர்பூசணிங்க, தர்பூசணிங்க. இது எல்லா வயல்லையும் அப்படி நல்லா கீழேயே படர்ந்து வளரும். இது ஏதோ மிச்சம் விட்டுருக்காங்க, உரமாக விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியலைங்க. கோழி பண்ண பாருங்கள் அந்த சைடுலலாம் இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இது என்ன, இது ஹைப்ரிட்னு நினைக்கிறேன். இப்போ டேஸ்ட் அருமையாக இருக்கும். இது பக்கத்தில் கூட போய் பார்க்கலாம் தான், இருங்க முயற்சி பண்ணுவோம். ஏன்னா தோட்டத்துக்குள்ளே இறங்குறது பெருசு இல்லைங்க. தோட்டக்காரங்க தப்பாக நினச்சிட்டாங்கன்னா வம்பு. பக்கத்தில் அங்கே தூரத்துலேருந்து ஒருத்தர் நின்றுட்டுருக்கிறாரு, இந்த பக்கமாக இருக்கிறாரு, போய் பார்க்கலாம். பண்ணைக்காரர் இருந்தாருங்க, அவர்கிட்ட கேட்டோம். அதனால் என்ன தம்பி தாராளமாக எடுத்துக்கங்க, சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி விளையுதுன்னு கூட தெரியாதுன்னு சொல்கிறாங்க. சரி நம்மளால் முடிஞ்சது காமிப்போமே. இது தாங்க தர்பூசணி, குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் எதுக்காக இந்த ஷீல்டு போட்டிருக்காங்க அப்படின்னா, தண்ணியை வந்து மிச்சப்படுத்துமா, மணல் நிலத்தடி நீரை வந்து மிச்சப்படுத்தி கொடுக்கும். இது ஃபைனலாக நம்ம கோயில்கிட்ட ரீச் ஆகியாச்சுங்க. எனக்கு நேர் எதிர்த்தாப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து தம்பிக்கலை ஐயனார் கோயிலுங்க. வாங்க பார்க்கலாம். டேங்க அப்பா, பயங்கர பிரம்மாண்டமாக ரெண்டு பேரும் வெளியே உட்காந்துருக்காங்கப்பா, காவல் தெய்வம் மாதிரி.